அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் துவரம் பருப்பை வச்சு ஒரு அசத்தலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல், நம்ம வந்து பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணாமல், இந்த மாதிரி நல்ல மீடியம் சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இதோட கூடவே வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சப்பொடி வெண்டைக்காயோட சேர்ந்து வரட்டும். வெண்டைக்காய் வந்து வதங்கட்டும். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 வரமிளகாய் காம்பை கட் பண்ணியிருக்கோம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும், வறுத்துக்கோங்க. பருப்பு வந்து பாருங்கள் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. கூலானதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். வறுத்தது கூலாக எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வெண்டைக்காய் வந்து நல்லா சூப்பராக வதங்கிடுது. இப்போ இதை வந்து நம்ம தனியாக வந்து ஒரு பேசினில் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இந்த வெண்டைக்காயை ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம டொமேட்டோ பியூரியை அரைச்செடுத்துக்கலாம். வெண்டைக்காவை நம்ம வதக்கின அதே கடாயிலே பாருங்கள் நெல்லிக்காய் அளவுக்கு புளித்தண்ணியை கரைச்சி புளித்தண்ணியை விட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த புளித்தண்ணி நல்லா ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். புளித்தண்ணி லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. மிக்சி ஜாரில் அரைச்ச பொடியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடியோடு சேர்த்து அந்த புளித்தண்ணி கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கட்டி தட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்ந்து கொதிக்கட்டும். கன்சிஸ்டன்சி வந்து பொடியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்தது, அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பொடியை சேர்த்து ஒரு கொதி வருது. 2 தக்காளி அரைச்சி டொமேட்டோ பியூரியா வச்சுருந்தோம், அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு. கலந்து விட்டுக்கலாம். சேர்ற மாதிரி அப்படியே கலந்துக்கோங்க எல்லாத்தையும். தக்காளி சேர்த்தனால இந்த புளி வாசனை, தக்காளியோட இந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு இது வந்து கொதிக்கட்டும். பச்சை வாசனை போக கொதி வந்துடுது. 2 குழிக்கரண்டி அளவுக்கு தூரம் பருப்பை பாருங்கள் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருந்தோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தனால அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட கூடவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம், அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயையும் சேர்த்தாச்சு. ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம். இப்போ மொத்தமாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு. சேர்ந்து எல்லாமே கொதி வரட்டும். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தோட எசன்ஸும் அந்த வெண்டைக்காயில் நல்லா இறங்கி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் தாளித்தா இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா உருகட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். தாளித்ததை அப்படியே இந்த வெண்டைக்காயில் ஆட் பண்ணிடலாம். இதோட கூடவே கொஞ்சம் வெள்ளத்தையும் வந்து சேர்த்துடலாம். தாளித்தது வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் மிதமான சூட்டில்.
எல்லாத்தோட சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்சுடுத்து நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் தளரல் ரெசிபி அருமையாக ரெடியாக எடுத்து வெண்டைக்காயை வச்சு இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாம், அதே மாதிரி சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கலந்தும் சாப்பிடலாம். ஆல் இன் ஒன் ரெசிபி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.